உடனே வந்தாச்சு. எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, மெரினா பீச் போயிட்டு அப்படியே நாங்கள் வந்து விஆர் மால் போகலாம் பிளான் போட்டுருக்கு. மெரினா பீச் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். வந்துட்டு இப்போ கலைஞர் சிலைக்குமே அம்மா சிலைக்கு போகணும். எத்தனை கலைஞர் சிலை போட்டிருக்குது அப்படின்னா, என்ன பீச்சு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா சிலை எல்லாமே போட்டிருக்கோம், அம்மா சிலை கிட்ட போயிட்டுருக்கோம். பவனா தான் தெரியும் அது போட்டிருக்கேன்னு போச்சு. அம்மா சிலையும் போட்டிருக்கு, அங்கேயும் போக முடியாது. மெரினா பீச் பார்த்தீங்கன்னா, மெரினா பீச் ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது, எங்கேயுமே போக முடியாது. போலீஸ் ஃபுல்லாக இருக்காங்க, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்காங்க, எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் இருப்பாங்க போல். பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறையோட சேர்ந்தது பாருங்க, எப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களே. சென்னைக்குள்ளே வந்தாவே எல்லாமே வேற லெவலில் பயங்கரமாக இருக்கும். வந்து நீங்கள் பாருங்கள், சுற்றி பாருங்கள். சென்னை பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கமாண்ட் பண்ணுங்கள். நான் மாதிரி சென்னை இது வந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட பேசுவேன், வழியில் வருவேன். வரும்போது கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ஓகேங்களா. நான் என்னோடய ஐடி வந்து கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா ஐடி. பீச்சோட க்ளோஸில் இருக்குது, அதனால் நாங்கள் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, பட்டினவாசம் பீச் போகிறோம். பட்டினவாசம் பீச் வந்து ஓப்பனில் இருக்குதுன்னு சொன்னாங்க, அங்கே ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டோம், அவங்க சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ வந்து பட்டினவாசம் பீச் போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பட்டினப்பாக்கம் பீச்சில் இருக்கோம். பாருங்கள், இங்கெல்லாம் யாரும் அதிகமாக இல்லை, எங்கள் லவ்வர்ஸ் ஜோடி ஜோடியாக தான் உட்காந்துருக்காங்க. அப்படியே இந்த சீட் போனீங்கன்னா பாருங்கள், அலையெல்லாம் வருது. எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்கள். காக்காலாம் வருது, தனியாக இருக்குது பாருங்க. அதனால் ஏரோப்ளைன் வேறு போகிறீங்க. ரோடு பக்கத்துலேயே பீச்சு வந்து ரோடு போகுது. இதுனா ஃப்ரெண்ட்ஸு அப்படியே பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடந்து போயிட்டுருக்கேன். நீங்கள் நானும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். பீச்சு பக்கத்தில் அங்கெல்லாம் வருது பாருங்கள், எப்படி சூப்பராக உள்ளது இருந்து பாருங்க. நானும் போயிட்டு கிட்டே போயிட்டு அங்கே சொல்கிறேன், அங்கே போய் உக்காந்துட்டானுங்க. நானும் அப்படியே கிட்டே போகிறேன், கிட்டே போயிட்டு தண்ணி அங்கெல்லாம் கிட்டே போகிறேன். போய் நான் அலையில போய் விளையாட போறேன். புதுசு புதுசா நேம்ல சொல்றேன் பாருங்க பையன்.
சுகுராம் லைஃப் ஆஃப் ஃப்ரம் சுகுராம் பேர் தான் வேற ஒரு வேற ஒன்றும் கிடையாது. நான் வாழ்க்கை எப்படி நடந்து போயிட்டு மூச்சு காட்ட மாட்டேன் அது அப்படியே கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கிட்டு சொல்கிறோம் லிஃப்டில் போகும்போது லிஃப்ட்லாம் மாஸ்க் கொடுக்கும் மாஸ்க்கா மாஸ்க்கு கவனம் தான் இங்கே விழுந்துருச்சு சின்ன பிள்ளைங்க. ஏன்டா இதுக்கு பீச் போயிட்டு அப்படியே நாங்கள் விஆர் வந்திருக்கோம். விஆர் வந்து நாங்கள் கேஎஃப்சியில் போய் சாப்பிட்டு அப்படியே கீழே இறங்குறோம். கீழே இறங்கி பைக் எடுத்துகிட்டு ரூமுக்கு போக போகிறோம். இவங்க வந்து விஆர் மால்னு போட்டு வேறக்கு போயிட்டானுங்க. நாங்கள் வந்து விஆர் மால் வந்துட்டோம். அவனுங்க பின்னாடியே வந்தானுங்க. பின்னாடியே வந்துட்டு அப்படியே எங்கேயோ போயிட்டானுங்க. அதனால நாங்கள் வந்து விஆர் மால் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டு சாப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே இருடானே இறங்கிட்டோம். ஆமாம் எப்படியும் நாங்கள் இதில் இறங்கிட்டு இருக்கோம். எங்கள் பையன் பார்த்தீங்கன்னா வீடு எடுக்கிறாங்க. நான் வந்து வீடு எடுக்கணுமாம்மா பசங்க வந்து மேலே வீடு எடுத்துட்டுருக்கானுங்க. நாங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டு அப்படியே கிளம்புறோம். வியர் மால் முடிஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்கோம். ரூமுக்கு இங்கேருந்து எப்படியாவது ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். 45 மினிட்ஸ் ஆகும் ரூமுக்கு போகிறது. ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்க வேண்டியதான் எங்கள் வேலை. அடுத்த வேலை இருக்காங்க வந்தீங்கன்னா விஆர் மால் வாங்க. ஒரு நாள் வந்து ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போங்க சரிங்கண்ணா. நல்லாயிருக்கும். ரேட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லா மாலும் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே கொஞ்சம் இருக்கும் சரிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து விஆர் பார்த்துக்க முடியாது. இப்போ நாங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நாங்கள் வேறு ஒரு பிளான் போட்டுருக்கோம். அதை பார்த்து வரும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.